இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 105 சங்கீதம் 15 வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. நீங்கள் தேவனுக்காக வாழும்போது மற்றவங்க உங்களுக்கு எதிராக வருவாங்க அப்படின்னா அவங்க தேவனுக்கு எதிராக வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனே உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படிங்கிறது தான். இதை உங்களுடைய பலத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும்படி முயற்சிக்காதீங்க. தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்க. உங்களை எதிர்த்து நிற்பவர்கள் பெரியவர்களாக வல்லமையுடையவர்களாக தெரியலாம், ஆனால் சமாதானமாக இருங்க. அவங்களுக்குள் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. எது உங்களை தடுக்கும்படி முயற்சிக்கிறதோ அதை காட்டிலும் உங்கள் மீதி இருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெரியது. தேவன் ஆசீர்வதிப்பதை ஒருவனும் சபிக்க முடியாது. உங்களுக்கு எதிராக பேசப்பட்ட எந்த வார்த்தையை காட்டிலும், உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட எந்த அநீதியை காட்டிலும், உங்கள் மீது சுமத்தப்படுகிற நிந்தை அவமானங்களை காட்டிலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதம் மிக பெரியது. ஒருவரும் உங்கள் மீது இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை பறிக்க முடியாது. மற்றவங்க என்ன சொன்னாலும், உங்களுடைய சூழல்கள் மோசமாக இருந்தாலும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறது தான் உண்மை என்ற மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தின் திறவுகோல். ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வரலை, தேவன் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. எனவே ஒருவரும் அதை உங்கள் கிட்ட இருந்து பறித்து விட முடியாது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரப்பா. அமேன். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சகாயராக இருந்து அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய அத்தனை ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. பரலோக பிதாவே அப்பா, நீங்கள் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. நீர் அப்பா எங்களை ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை காட்டிலும் அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் பெருசு அப்படிங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அந்த ஆசீர்வாதத்தில் வாழும்படி எங்களுக்கு கிருபையை தாருங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நேராக அனுப்புகிற வார்த்தையை உங்களை நோக்கி அவர் பேசுகிறதா நினச்சி இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க. ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா ஆயுதங்களை காட்டிலும் பெரியது. உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் சபித்தாலும் அதை எதையுமே வேலை பார்க்க விடாமல் அதையெல்லாம் விட பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு உங்கள் மேலே அனுப்புகிறாரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் எப்படா அழிஞ்சு போவீங்க, எப்படா அவமானப்படுவீங்க, எப்படா தோற்று போவீங்கன்னு காத்துட்ருக்கலாம். ஆனால் தேவன் அந்த எண்ணங்களுக்கு எல்லாம் மேலான ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறாரு. உங்களை அவர் ஆசீர்வதிக்கும்போது வேறு எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. அவர் உங்களுக்காக திறந்த கதவுகளை யாராலும் பூட்ட முடியாது. இவ்வளவு நாள்கள் தடைகளால் உங்களோட முயற்சி எல்லாமே தோற்று போய் முன்னேற முடியாமல் ஒரு தேக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நேராக பேசுகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகுது. இதுவரை இருந்த அத்தனை தடைகளையும் அது உடைக்குது. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ ஆசீர்வாதம், தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய இரக்கம் உங்கள் மேலே இருக்குது.
ரொம்ப முக்கியமாக நீங்கள் அறிஞ்சிக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன்கிட்ட இருந்து தான் உங்களுக்கான ஆசீர்வாதம் வருது, எந்த மனுஷங்க கிட்ட இருந்தும் இல்லை. யாருக்கும் அடிமைத்தனமாக நீங்கள் இருக்க தேவையில்லை. அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு இந்த நன்மை வருது, அதனால் நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அவங்களுக்கு அடிமைத்தனமாக அவங்களுக்கு நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கும் செய்ய தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களை போஷிக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது, உங்கள் தேவைகளை சந்திக்கிறது தேவன். அவர் யார் மூலமாக வேணாலும் உங்களை ஆசீர்வதிக்கலாம். அதனால் எந்த மனுஷனையும் நீங்கள் நம்ப தேவையில்லை. உங்களுக்கான ஆசீர்வாதம் தேவன்கிட்ட இருந்து வருது. அவர் உங்களை அன்பு செய்கிறாரு, அவர் உங்கள் மேலே இரக்கமாக இருக்கிறாரு, கிருபையாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. எந்த மனுஷனையும் நம்பி நீங்கள் இல்லை, நீங்கள் நம்பி இருக்கிறது தேவன். தேவனை நம்புகிற நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க, தேவனை நம்புகிற நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு நம்பிக்கை நாயகன். நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறதுனால ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அவரை நம்பி இருக்கிறதுனால, அவரே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால ஒரு நாளும் உங்கள் கஷ்டங்கள் உங்களை மூழ்கடிக்க போகிறதில்லை. உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் விட தேவனுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரியது. அவர் உங்களுக்கு வெற்றியை கட்டளையிட்டிருக்கிறாரு. நீங்கள் இந்நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாமே இப்பொழுது இந்த இமைப்பொழுதே நீங்கள் போகுது. லேசான உபத்திரவம் உங்களை விட்டு நீங்கி நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் தங்க போகுது. அவர் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நித்திய மகிழ்ச்சிங்கிறது இன்றைக்கு நாளைக்கு மட்டும் அல்ல, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மட்டும் இல்லை, வாழ்நாள் எல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்க போகிறீங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனை காணாமல் போக போகுது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறத உங்கள் கண்கள் காண உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறாங்க. இன்று இரவு நீங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை தேவன் உங்களுக்கு தருகிறாரு. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. ஆமென். இந்த பிள்ளைகளப்பா வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.